ஓம் நற்பவி ஸ்ரீ காகபுஜண்ட ஜீவநாடி மகர ராசி பலன்கள் 23/8/2022 செவ்வாய்க்கிழமை. அண்டமே போற்றும் எந்தன் அழகினான் திருத்தாளியத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மகிசப்த முனிகள் சூழே கண்டுமே ராசி பலனும் கவினிற்றை அருள்வாம் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் சப்த முனிவர்கள் எம்மை புடைசூழ இந்த குழந்தைக்குண்டான ராசி பலன்களை தின ராசி பலன்களை யான் அருள்கிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் மனசஞ்சலம் இற்றை உண்டே உண்டதே களத்திரம் மூலம் உலகதில் புத்திரர் மூலம் கண்டிட தேட்டி நிடத்தும் கல்வியிலும் கலக்கமுண்டே அண்டிட வீண் விரயங்கள் அவனியில் நெடுதூரப் பயணம் கண்டிட விதிகளுண்டாம் கடவுளின் துணையும் உண்டே. இந்த தினத்தில் தேவையில்லாத மனசஞ்சலங்கள் எல்லாம் ஏற்படும். கணவன் மனை உறவிலே தொல்லைகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்தின் மூலமாக வீண் தொல்லைகள் தொந்தரவுகள் மனக்கலக்கங்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய கல்வியிலும் தொல்லைகள் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படும். நெடுதூர பயணம் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படும். இருந்தாலும் கடவுளுடைய துணை உமக்கு ஏற்படும். உண்டதே இன்றைய நாளில் உன்னிட கலக்கம் நீங்க மண்டலம் வழியும் ஒன்று மதித்துமே அருள்வாம் கேளும் கண்டுமே சைவ உணவுண்டு கருதிடு ஈசன் வேண்டி மண்டலம் முதுமங்கை சூழற்கு மகிழன்னம் ஈய முற்றே. இந்த நன்னாள் உமக்கு நல்ல நாளாக அமைவதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். இந்த சாந்தி பரிகாரத்தை செய்துவிட்டு உன்னுடைய பணிகளை தொடர உமக்கு வெற்றி உண்டாகும். சைவ உணவு உண்டுவிட்டு சைவ நெறியை போற்றி சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு 3 வயதான பெண்களுக்கு தயிர் அன்னதானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு உன்னுடைய செயல்களில் ஈடுபட இந்த நன்னாள் உமக்கு வெற்றி நாளாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பவி.